வணக்கம். நாம் இந்த வீடியோவில் செங்குந்தர்கள்லாம் ஏன் இந்த திராவிட கட்சியில் புறக்கணிக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த திராவிட கட்சிக்கும் செங்குந்தர்களுக்கும் இருக்க ஒரு தொடர்பை பற்றி பார்க்க போகிறோம். 1932 மே மாதம் 20 தந்தை பெரியாரும் பெருஞ்சர் அண்ணாவும் முதல் முதல்ல சந்தித்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர். அவர்கள் சந்தித்த முதல் நிகழ்ச்சி எதுனா கோவை ஜில்லா செங்குந்தர் மாநாடு. இதுதான் அவர்கள் முதல் சந்திப்பு. அதன் பிறகுதான் திராவிட இயக்கங்கள் எல்லாமே இது தோன்றுச்சு. சரிங்க, இன்றைக்கி செங்குந்தருடைய நிலைகள் பார்த்தீங்கன்னா மிகவும் கீழ்மட்டத்தில் இருக்குது. வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்காங்க. இந்த நெசவாளர் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இருக்குன்ற போது இவர்களுக்கு அரசியலில் ஒரு அங்கீகாரமே இல்லை. இதை வந்து கொடுக்காமல் இருக்க ஒரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள். அதாவது இந்த கட்சி தான் அப்படின்னு இல்லை, எந்த ஒரு கட்சியுமே இவங்களை கண்டுக்கிறதே இல்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். சரிங்க, புறக்கணிக்கிறதா மட்டும் நன்மை நடந்துருமானா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் நம்மளுடைய ஒரு எதிர்ப்பை காட்ட முடியும். தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதிகளில் சுமார் 46 தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருக்குது. இந்த 46 தொகுதிகளில் 26 தொகுதிகளில் செங்குந்தர்கள் அதிகமாக வாழ்கிறாங்க. ஆனால் இந்த தொகுதிகளில் செங்குந்தர் போட்டியிட முடியாத ஒரு நிலை இருக்குது. சரிங்க, இந்த தொகுதியில் மட்டும்தான் இல்லை, மற்ற தொகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா செங்குந்தர் இருக்காங்க. ஆனால் எங்கே பணம் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்குறாங்க. அதனால் செங்குந்தருக்கு வாய்ப்பே இல்லை. இவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி சொல்ல ஒரு சட்டமன்றமோ இல்லை ஒரு அமைப்போ எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. சரிங்க, சட்டமன்றம் தான் இல்லை, நாடாளுமன்றத்துக்கு போகலான்னு பார்த்தாலும் சுமார் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் ஒரு 7 தொகுதிகள் தனி தொகுதிகளாக இருக்குது. இந்த 7 தொகுதிகளில் ஒரு 5 தொகுதிகளில் செங்குந்தர் அதிகமாக வாழ்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், செங்குந்தர்களுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழல் இருக்குது. இது யார் கொடுக்க மாட்டாங்க பார்த்தா இந்த திராவிட கட்சிகள். அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் தொடர்ந்து இவர்கள் செஞ்சுட்டு வராங்க. இன்றைக்கி செங்குந்தர்கள் வந்து அரசியலில் இல்லாமல் இருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு சாக்கடை, அது ஒரு அமைப்பே கிடையாது அப்படி சொல்கிறாங்க. ஆனால் இவங்கக்கிட்ட தான் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. இந்த ஊழல் சுரண்டல் இருக்க இந்த அமைப்பை மாற்ற விரும்பாமல் பாதுகாக்கிற ஒரு பயங்கர ஆயுதமாக இருக்காங்க. இன்றைக்கி செங்குந்தர்கள் அரசியலே இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் செங்குந்தர் இல்லாமல் அரசியலே இல்லைன்ற நிலைமை உருவாக்கணும் அப்படின்றதான் எண்ணம். ஒரு சிலர் இருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து வி.சி. சந்திரகுமார் அவர் இருந்தார். அவர் தேமுதிகால விஜயகாந்த்துக்கு பக்கபலமாக இருந்த ரெண்டு பேரில் எல்கே சுதீஷ், வி.சி. சந்திரகுமார் ரெண்டு பேர் இவங்க. இல்லை, வி.சி. சந்திரகுமார் சட்டமன்ற எதிர்கட்சி கொறடா தலைவராக இருந்தார். அவரை பல சூழ்ச்சிகள் பல சூழ்நிலைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தேமுதிகாலேருந்து வெளியில் வர வச்சு மக்கள் தேமுதிக அப்படின்னு வந்து 2016 சட்டமன்ற தேர்தல் நடைபெற்ற நேரத்தில் உருவாக்கி அந்த கட்சி மூலமாக போட்டியிட வச்சு தேர்தலில் தோல்வி அடைஞ்சார். அதன் பிறகு அந்த கட்சியை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ திமுகவில் இணைச்சிட்டார். இப்படி செங்குந்தர்கள் எல்லாருமே தங்களுக்கு கீழவே இருக்குன்னு இந்த திராவிட கட்சிகள் விரும்புகிறாங்க. அப்படி ஏன் விரும்புகிறாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அவங்களால ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. என்ன அப்படின்னா திராவிட கட்சிகள் அந்தளவுக்கு வேரூன்றி இருக்குது. அதை உருவாக்கிய பெருஞ்சர் அண்ணா அவர் எப்படி வந்து செங்குந்தர் சமுதாயத்தில் வந்து ஒரு அமைப்பை மாற்றினாரோ அந்த மாதிரி யாருன்னா ஒருத்தர் மாற்றிட்டால் என்ன பண்ணுறது, நம்முடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுறது, இந்த குடும்ப அரசியல், இந்த ஊழல், லஞ்சம், லாவண்யம் இதெல்லாம் ஒழிஞ்சிட்டால் நம்ம எப்படி வாழுதுன்னு நினைக்கிற இந்த ஒரு மக்கள் மாற்ற விரும்பாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேல் செங்குந்தர்கள் யாரும் இதுக்கு இடம் கொடுக்காமல் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நொட்டோ அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஓட்டு போடணும். இதன் மூலமாக கண்டிப்பாக நம்ம எதிர்ப்பு சட்டமன்றத்தில் மட்டும் இல்லை நாடாளுமன்றத்தில் உலகம் முழுக்க தெரியும். இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம இந்த எதிர்ப்பை காட்டுவோம். அதுக்கடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்ம காட்டுவோம். செங்குந்தர்கள் கடைக்கோடிகளில் தமிழகத்தின் 1 கோடி அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் நிரூபிச்சாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். செங்குந்தர்களும் தமிழினத்தின் ஒரு அங்கம், ஒரு அடையாளம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாழ்க செங்குந்தம், வெல்க செங்குந்தர்.